எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பீட்ஸா ரெசிபி. ஸோ இந்த பீட்ஸாவை எப்படி ப்ரெட்டை யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்ஸா செய்கிறதுக்கு நான் 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதில் சேர்க்குறதுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் என்னென்னா, ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, ஒரு க்ரீன் கேப்சிகம், ஒரு எல்லோ கேப்சிகம், அப்புறமா கொஞ்சமாக ஆலிவ்ஸ், அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் செஸ்வான் சாஸ், 1 கப் அளவு செடார் சீஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸை லைட்டாக வதக்கிக்கிடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கிடலாம். ஆனியன் அண்ட் வெஜிடபிள்ஸை நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணேன்னு கிடையாது, நம்ம சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கிடலாம். ரொம்ப இதை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கக்கூடாது, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இதில் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிற க்ரீன் கேப்சிகம் அப்புறம் எல்லோ கேப்சிகத்தை சேர்த்துக்கிடலாம். என்கிட்ட க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் 2 கேப்சிகமும் இருந்ததுனால நான் 2 இங்கே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் கூட சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம லைட்டாக வதக்கிட்டு சேர்த்தோன்னா இது பீட்ஸாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 சாஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டொமேட்டோ சாஸோட நான் செஸ்வான் சாஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். டொமேட்டோ சாஸில் உள்ள புளிப்பும் செஸ்வான் சாஸில் உள்ள காரமும் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2 சாஸையும் தனித்தனியாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். பட் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஈவன் ஆயிரும். இந்த சாஸை நம்ம 2:3 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்க்கும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சாண்ட்விச் ப்ரெட். இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். உங்களுக்கு சின்ன சைஸ் ப்ரெட்டு தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் சாஸ் சேர்த்துட்டு டாப் லேயர் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிறேன். ப்ரெட்டில் சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிடலாம். இதில் நான் டொமேட்டோவை வதக்கலை, அதை நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம ப்ரெட்டை வந்து தவாவில் போடும்போது அது லேசான ஒரு பொருளுங்கிறதுனால இது சீக்கிரமே டோஸ்ட் ஆயிரும். ஸோ வெஜிடபிள்ஸை வந்து இந்த மாதிரி லைட்டாக வதக்கி சேர்க்கும்போது இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆலிவை ஒரு 5-6 வச்சுக்கிடலாம். ஸோ இதில் நான் சேர்த்துருக்கிறது பிளாக் கலர் ஆலிவ். உங்கள்கிட்ட ஆலிவ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது ஆலிவை நம்ம ப்ரெட்டுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம டொமேட்டோவை வெஜிடபிளோடு சேர்த்து வதக்கலை, ஏன்னா அந்த மாதிரி வதக்கணுன்னா அது ஒரு மாதிரி சொத சொதண்டு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்தாவே போதும், இது நல்லா குக் ஆகி வரும். அப்புறமா இதுக்கு மேலே என்கிட்ட இருக்கக்கூடிய செடா சீஸை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம இதில் சீஸ் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பீட்ஸா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு பேனில் சேர்த்து குக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மெல்டட் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ஸாவை வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் தீயை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிடலாம். இப்போது சீஸ் எல்லாமே நல்லா உருகிடுச்சு, நல்ல மணமாகவும் இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுலபமாக பேனில் செய்யக்கூடிய ப்ரெட் பீட்ஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.